அன்பார்ந்த மேல்நிலை 2ஆம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம். அத்தியாயம் 22 மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881. இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் வினா, மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்றம் இவைகளை வேறுபடுத்துக. ஏதேனும் 3. மாற்றுமுறை தன்மை, உரிமை மாற்றம், இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளில் முதல் வேறுபாடு சட்டமுறை உரிமை மாற்றம் உரிமையை மேலெழுதி தருவதன் மூலமாகவோ அல்லது கொணர்பவர் மாற்றுச்சீட்டை வேறு வகையில் ஒப்படைப்பதன் மூலமாகவோ உரிமை மாற்றம் செய்ய முடியும். உரிமை மாற்றம் சட்டத்தின்படி வரையறுக்கப்பட்ட சட்ட சடங்குகளை பின்பற்றி உரிமை மாற்றம் செய்ய முடியும். 2வது வேறுபாடு அறிவிப்பு. கடனாளியிடமிருந்து பணத்தை பெற அறிவிப்பு கொடுக்க வேண்டும். உரிமையின் தன்மை. உரிமை மாற்றத்தை மறுபயன் கொடுத்து நன்னம்பிக்கையுடன் ஆவணம் பெறுபவரின் உரிமை அதனை தன்னிடம் மாற்றி கொடுத்த நபரின் உரிமையை விட சிறந்த உரிமையாக கருதப்படுகிறது. உரிமை மாற்றத்தை பொறுத்தவரை மாற்றுபவருக்கு எவ்வளவு உரிமை உள்ளதோ அதே அளவு உரிமை மாற்ற பெறுபவருக்கு உள்ளது. 4வது வேறுபாடு மறுபயன். இதில் மறுபயன் இருப்பதாக கொள்ளப்படுகிறது. உரிமை மாற்றம் பெற்றவர் மறுபயனை மெய்ப்பிக்க வேண்டும். 2வது வினா, மாற்றுச்சீட்டின் சிறப்பியல்புகளை கூறுக. மாற்றுச்சீட்டு எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். மாற்றுச்சீட்டில் கொடுக்க என்ற கட்டளை இருக்க வேண்டும். கட்டளை நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும். மாற்றுச்சீட்டை எழுதியவர் கையொப்பம் விட்டு இருக்க வேண்டும். தொகை அறுதியிட்டு திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும். பணம் யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். 3வது வினா, 2 வகை கீறல்களின் வரைபடத்தை காட்டுக. 2 வகை கீறல்களின் வரைபடத்தை காட்டுக. பொது கீறலுக்கு மாதிரி 2 சாய்ந்த கோடுகள். அந்த காசோலையினுடைய இடது பக்க மூலையில் 2 சாய்ந்த இணை கோடுகளை மட்டும் போடலாம், அல்லது 2 கோடுகளை போட்டு அதுக்கு இடையில் அன்கோ, அல்லது பெறுபவர் கணக்கு மட்டும், அல்லது செலவாணித்தன்மை அற்றது அப்படி எழுதுனா அது பொது கீறல். சிறப்பு கீறல் மற்றும் தடையிடும் கீறல் மாதிரி. அதே மாதிரி காசோலையினுடைய இடது பக்க மேலே இடது பக்க மூலையில் 2 சாய்ந்த இணை கோடுகளை போட்டு அந்த கோடுகளுக்கு இடையில் ஒரு வங்கியினுடைய பெயரை எழுதிடுறது. இந்திய மாநில வங்கி, அன்கம்பெனி பாரத ஸ்டேட் வங்கி. பாரத ஸ்டேட் வங்கி பெறுபவர் கணக்கு, செலவாணித்தன்மையற்றது பாரத ஸ்டேட் வங்கி. இப்படி எழுதணும்னா அது சிறப்பு கீறலாக கருதப்படுகிறது. நன்றி மாணவர்களே.